அன்பினிய தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதி, இந்த தொடர் என்பது துணுக்குகளாக, மிக சிறிய சுவை செய்திகளாக, தேடலை தூண்டுகின்ற செய்திகளை உங்கள் முன்னே கொண்டு வந்து உண்மையான நல்ல தமிழ், உண்மையான தமிழர் வரலாறு, உண்மையான தமிழரினுடைய பண்பாட்டு மேன்மை, இது போன்ற கலை என்று எல்லா துறையிலேயும் சார்ந்த பல அறிஞர்கள், பல எழுத்தாளர்கள், பல துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆங்காங்கே சொல்லிச் சென்றிருக்கின்ற செய்திகளை தொகுத்து உங்கள் முன்னே இவற்றை நான் வைக்கின்றேன். இன்னும் சில நானாகவும் என்னுடைய சொந்த தேடலிலே தேடி பெற்றவற்றையும் அவற்றோடு உங்களுக்கு வழங்குகின்றேன். இன்று முதலாவதாக சிவிங்கி என்கின்ற சிறுத்தை புலி. சிறுத்தை என்கிற விலங்கு அதனுடைய வடிவம், உருவம் என்ற காரணத்தினாலே சிறுத்தை என்று பெற்றது. ஏனென்றால் அதைவிட பெரியது. புலி என்பது இயல்பாக எல்லோருக்கும் தெரிந்தது, வரிப்புலி. அந்த புலியினுடைய இனம், வகை சிறுத்தை. ஆக அதனுடைய உடல் தோற்றம் என்பதை அடிப்படையாக கொண்டு சிறுத்தை என்று பெயரிட்டிருக்கிறார்கள். சிறுத்தையினுடைய உடம்பில் அதனுடைய தோல் கவனிக்கப்படும் போது வரிப்புலிக்கு வரி வரியாய் கோடு இருப்பது போல இதற்கு ஆங்காங்கே பெரிய பெரிய கருந்திட்டுகளாக, புள்ளிகளாக அதன் உடம்பு முழுவதும் இருக்கிறது. இந்த நாட்டு மொழியாகிய மலாய் மொழியிலே ஹரிமா பிந்தாங் என்று சொல்வார்கள். அந்த புள்ளிகளை அப்படி சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தமிழிலே பார்த்தால் இரண்டு விலங்கு, சிறுத்தை என்கின்ற விலங்கு, அதனுடைய சிறப்பு பெயர் சிவிங்கி. சிறுத்தை என்ற அதே சிறுமை கருத்து அடிப்படையில் உண்டான சொல் சிவிங்கி. அதன் உடம்பிலே புள்ளிகள் இருக்கின்றன. ஆனால் அது போன்ற புள்ளிகளை பெற்ற வேறு உயிர்கள், பூனை, ஒட்டகம் போன்ற இருக்கக்கூடிய அந்த ஒட்டக சிவிங்கி, ஒட்டகம் தனி ஒரு உயிர், சிவிங்கி வேறொரு உயிர். ஆனால் ஒட்டக சிவிங்கி என்று சொல்லுகின்ற பொழுது அது புதிதாக இன்னொரு உயிரை குறிப்பிடுகிறது. ஒட்டக சிவிங்கி என்று நம்ம பார்க்கின்ற ஆப்பிரிக்காவிலே உள்ள விலங்கு, அதன் உடம்பிலேயும் சிறுத்தை புலியின் உடம்பிலே இருக்க புள்ளிகள் இருப்பது போல பெரும்பெரும் கருந்திட்டுகளாக அங்காங்கே இருக்கிறது. அடுத்தது, இதே அடிப்படையில் நாய் வகைகள் இருக்கின்றன. நாய் வகையிலே உடம்பிலே புள்ளிகளை பெற்றதாக காணப்படுபவை சிவிங்கி நாய் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இருக்கின்ற பூனை வகை சிவிங்கி பூனை என்று அவை பெயரிடப்படுகின்றன. எனவே ஒரு பொருளுக்கு அல்லது ஒரு உயிருக்கு, எதுவாக இருந்தாலும், ஒரு இடம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பெயரை வைப்பதற்கு ஒரு காரணத்தை நாம் தேடுகிறோம். அதற்கு பொருத்தமாக பொருந்தும் வகையில் தேடுகின்றோம். இந்த சொல் ஒட்டக சிவிங்கி என்ற இந்த சொல் உண்மையிலேயே இரண்டு வெவ்வேறு உயிர்களை குறிப்பதாக இருந்தாலும் புதியதாக சேர்ந்து இன்னொரு உயிரை குறிப்பதற்கு சொல்லாக்கம் செய்திருக்கிறார்கள் தமிழர்கள். இது மிக சுவையாக, மிக இயல்பாக அமைந்திருக்கின்ற ஒன்று. நாய் எங்கே வாழும்? நாய் தரையிலே, நாட்டு பகுதியிலே வீடுகளிலே இப்படி என்று வாழக்கூடிய ஒன்று. அதில் ஓநாய், செந்நாய் என்று நாம் பல நாய்களை கண்டிருக்கின்றோம். ஆனால் கடலிலேயும் நாயின் தோற்றத்திற்கு, அதனுடைய முகத்தோற்றத்திற்கு ஒத்ததாக இருக்கின்றவனை பார்த்து நாம் என்ன சொல்லுகின்றோம்? நீர் நாய் என்று நாம் சொல்லுகின்றோம். நல்ல நீரிலையும் நீர் நாய் ஒன்று வகை உண்டு. கடலிலே இருக்கிறது, அதை கடல் சிங்கம் என்றும், கடல் யானை என்றும், பல பேர்களிலே கடல் பசு என்றும் எல்லாம் பலர் பேர் வைத்திருக்கிறார்கள். ஒப்புமை பார்த்து ஒரு பொருள் போல் இன்னொரு பொருள் இருந்தால் அதற்கு அந்த பொருளுடைய பேர் அதுக்கு சேர்த்து வைக்கின்றது ஒரு மரபாக, வடிவடி வழக்காக தமிழிலே காணப்படுகின்றது. சிவிங்கி என்ற சொல் அதனுடைய மூல வடிவம் என்பதை பற்றி கொஞ்சம் நாம் பார்க்கலாம். சிவு என்பது அதனுடைய அடிச்சொல். அதுக்கு உறவு உண்டு, அதோடைய கிளைகள் உண்டு. அண்ணன் தம்பி என்று உடன்பிறப்புகள் இருப்பது போல ஒரு அடிச்சொல் என்றிருந்தால் அதனுடைய உடன்பிறப்புகளாக, உடன் தோற்றங்களாக ஒரு சில அவ்வாறு இருக்கும். அவ்வகையில் சிவு என்கிறதும், அதே போல சவ்வு என்கிறதும், சவ்வு சிவ்வு என்று அது சற்று விரிவ பெற்ற நிலையிலேயும் நம்ம இருக்கின்றது. சவலை பிள்ளை, சவ்வு சவ்வு சவலை என்று, சவல் என்று சொன்னாலே வந்து வாடு மெலிந்து இருந்த ஒரு தளதளப்பு நிலையிலிருந்து அப்படி அப்படி வாடுதல். பிள்ளை நல்ல செழிப்பாக இருந்தால் அந்த குழந்தையை வந்து நம்ம அறிந்திருக்கிறோம். அதே குழந்தை நோயினாலோ, மற்ற ஊட்டக்குறைவினாலோ உடல் வாடி மெலிந்து
இயல்பான வளர்ச்சியில் குன்றும் பொழுது, குறைகின்ற பொழுது, சுருங்குகின்ற பொழுது அதை சவளை பிள்ளை என்று சொல்லுகின்றோம். பாட்டிலே வெண்பா என்ற பாட்டு வகை உண்டு. அந்த பாட்டு வகையில் வெண்பாவுக்குள்ள இலக்கணம் முதல் அடி இரண்டாவது அடியில் வந்து தனிச்சீர் தனிச்சொல் பெற்று வரும். நாம் அதை பார்த்துருக்கேன், அதை பற்றி நான் விரிவாக சொல்ல. இரண்டாவது அடி என்று நீங்கள் பார்த்தால் போதும். அந்த அடிப்படையில் அந்த வெண்பாவுக்குள்ள முழு உறுப்பு முழு தன்மையிலே முழுமையாக அமையாத பாட்டு அது சவளை வெண்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புகழ்பெற்ற வெண்பா உண்டு, அவை பெருமாட்டி பாடியிருக்கின்ற பாட்டு. அட்டாலும் பால் சுவையிற் குன்றாது அளவளாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது வெண்பா. இந்த வெண்பா சவளை வெண்பா என்று வகைப்படுத்தி சொல்லப்படுகிறது. ஏன் என்றால் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் என்று மூன்று சீர் தான் அங்கே நிற்கின்றது. நான்காவது சீராக இருக்கின்ற இந்த தனிச்சீர் தனிச்சொல் அங்கு வரவில்லை. அது நேராக கெட்டாலம் என்பது அடுத்த அடியின் தொடக்கமாக இருக்கிறது. இது போன்ற நிலையில் அதை சவளை என்று நாம் சொல்லுகிறோம். ஆக குறைந்தல் வற்றுதல் அடங்குதல் சுருங்குதல் என்ற பொருளிலே அது இருக்கிறதாக உடல் சுருங்கியதாக உடல் சிறுத்ததாக மற்றதை ஒப்பிடும் பொழுது அதை விடவும் குறைந்ததாக அளவிலே இருப்பதனாலே புலியை சிறுத்தை என்ற அதே கருத்து அமைப்பிலேயே சிவிங்கி என்ற சொல்லும் வந்தது.